Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அதோட நேம் சந்தேஷ். இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு வெறும் 3 இன்கிரிடியன்ட் இருந்தா போதும். வெறும் 15 மினிட்ஸ்ல குயிக்கா ரெடி பண்ணிடலாம். அந்த 3 இன்கிரிடியன்ட் என்ன நீங்க சொல்லிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மில்க்காக எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணுறேன். வினிகருக்கு பதிலாக லைம் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சென்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சென்னானா ஒன்றும் இல்லை, நம்ம பன்னீர் மாதிரியே தான். இதில் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பன்னீரில் வந்து வாட்டரே இருக்காது, நம்ம எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுவோம். ஆனால் நமக்கு சென்னா ரெடி பண்ணும்போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் நமக்கு அதில் இருக்கணும். அதாவது தயிர் அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பன்னீர் அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. பால் நல்லா தெளிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் பன்னீருக்கு வடிகட்டுற மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டின இந்த சென்னாவை லைட்டாக கோல்ட் வாட்டர் சேர்த்து அலசிடுங்க. இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை பிழிஞ்சு எடுத்துடலாம். ஆனால் பன்னீருக்கு எடுக்கிற மாதிரி மொத்தத்தையும் பிழியக்கூடாது, லைட்டாக மட்டும் பிழிஞ்சு எடுத்தால் போதும். நீங்கள் அதில் இருக்கிற தண்ணியை எடுத்தாலும் லைட்டாக அதில் வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். இப்போ வடிகட்டின இந்த சென்னாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். வடிகட்டும் போது நீங்கள் ரொம்ப அழுத்திருந்தீங்கன்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் போயிருக்கும். அப்போது நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு மாவு பதத்துக்கு வராது. அப்போ என்ன பண்ணால், லைட்டாக ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு சென்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட பொடி பண்ணி வச்சுருக்க சுகர் 1/4 கப் சேர்க்குறேன். எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஸோ நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த 1/4 கப் அப்படிங்கிறது வந்து 20 கிராம் சுகர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது பிசைஞ்ச இந்த மாவை நம்ம பால் காய்ச்சினா அதே பாத்திரத்தில் நான் சூடு பண்ணுறேன். நான் வச்சுருக்க இந்த பாத்திரம் டக்குன்னு சூடேறிடும், அதனால் நான் 3 நிமிஷம் தான் கரெக்டாக குக் பண்ணேன். இது குக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸ், அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா இந்த மணல் துகள் மாதிரி ஆயிரும், உங்களால் அதை வந்து ஷேப் பண்ண முடியாது. இது குக் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் நமக்கு குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதை குக் பண்ணக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். திரும்ப இதை ஒரு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிசையே வரல, திரி திரியாக இருக்குது அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு திரி திரிச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் மாவெடுத்து உருட்டி அது நடுவில் ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சந்தேஷ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி மற்ற பீசஸையும் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான ஸ்வீட் டிஷ்ஷை நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். கடைசியாக, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.